உலகிலேயே பெரிய சமூக வலைத்தளங்களில் ஒன்று தான் ட்விட்டர். இதை பல கோடி பேர் தினமும் ட்விட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஏராள ட்விட்கள் வந்து கொண்டு இருக்கோம். இந்த ட்விட்டரோட சமீபத்தில் எலான் மஸ்க் வாங்கினது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கு. எலான் மஸ்க் உலக பணக்காரர்களே வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த ட்விட்டருடைய வரலாறு, ஏன் எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினாருன்ற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்விட்டருடைய துவக்கம், ட்விட்டர் ஒரு வலைதளமாக அமெரிக்காவில் மைக்ரோ பிளாகிங் என்ற சமூக வலைத்தளமாக 2006 தொடங்கப்பட்டது. 2006 மார்ச் மாதம் இதற்கான முயற்சியை இந்த 4 நண்பர்கள் பேர் வந்து ஜாக் ட்ராஸ்கி, பிரிஸ்டோனி, இவான் வில்லியம்ஸ், நாக்ஸ் கிளாஸ் இவங்க 4 பேர் சேர்ந்துதான் ட்விட்டரை ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி அவங்க ஓடியோன்ற நிறுவனத்தில் இவங்க வேலை செஞ்சிருந்தாங்க. இந்த ஓடியோ நிறுவனத்தை இவான் வில்லியம்ஸ், நாஜ் கிளாஸ் ரெண்டு பேரும் உருவாக்குனாங்க. அதில் வந்து ஒரு இன்ஜினியராக வேலைக்கு சேர்ந்தார் ஜாக் ட்ராஸ்கி. அவர் கண்டுபிடிச்ச ஒரு டைரக்டரி சர்ச் இன்ஜின் தான் வந்து இப்போ வந்து ட்விட்டரை மாறி இருக்கு. ஏன் என்னன்னா அதில் வந்து அவங்க ஆடியோ அண்ட் வீடியோ ஃபார்மெட்டாக
இந்த ட்விட்டர்ல முதல் முதல்ல ட்வீட் போட்டது வந்து ஜாக் ட்ராஸ்கி 2006 March 21st, ஜஸ்ட் செட்டிங் அப் மை ட்விட்ன்ற இந்த ஃபர்ஸ்ட் ட்விட் தான் முதல் முதல்ல ஜாக் ட்ராஸ்கி போட்டிருக்காரு. அதன் தொடர்ச்சியா ட்விட்டருடைய வந்து பெரும் வளர்ச்சியை கண்டது. ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸாக தான் ட்விட்டரை வந்து பார்த்தாங்க. ஆனால் இதோட வளர்ச்சி எப்போன்னா இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் கூட இதோட வளர்ச்சி அபிரவிதமாக இருந்தது. சுமார் 6 வருஷத்தில் இதோட பயன்பாடு அதிகரித்தது. 2012 வந்து இதோடைய பயனாளர்கள் 100 மில்லியன் பயனாளர்கள் வந்து எட்டுச்சான். ஒரு நாளைக்கு 340 மில்லியன் ட்விட்களும் 1.6 பில்லியன் தேடல்களும் ட்விட்டரில் நடந்துட்டு இருந்ததுதான். இது பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களுடைய ட்விட்கள் தான் வந்து இங்கே பேசு பொருளாக இருக்கும். இந்த பிரபலங்களோட பயன்பாடு ட்விட்டருக்கு மேலும் மேலும் அதிக பயனாளர்களை கொண்டு சேர்ந்தது. உலக தலைவர்லாம் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால மக்களிடையே அவங்க சொல்ல போகிற கருத்துக்கள்லாம் வந்து பதவிவிட்டாங்க. இதன் காரணமாக இதில் பிரச்சாரங்கள்லாம் கூட மேற்கொண்டாங்க. இதில் மேற்கொண்ட இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஹேஷ்டாக். இந்த ஹேஷ்டாகை பயன்படுத்தி தான் உலகத்தில் நடக்கிற மாற்றங்கள்லாம் வந்து மக்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட செய்தியை குறித்து பதிவிட்டு அதில் முன்னாடி ஹேஷ்டாக் போட்டு பதிவிடும் வசதியை ட்விட்டர் கொண்டு வந்த மத்தியில் மக்களிடையே நிறைய வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. இந்த விஷயங்களில் வெறும் ட்ரெண்டிங்கை பற்றியே வந்து மக்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு ட்விட்டர் வந்து டெய்லியும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா அவர்லி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரெண்டிங்கில் இடம் பிடிக்கணும்னு போட்டா போட்டியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் சினிமா ரசிகர்கள் முதல் அவங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்களுடைய விஷயங்கள்லாம் கூட வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது. இதன் காரணமே ட்விட்டரோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் இதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸாக ட்விட்டர் வந்து கொண்டு போக முடியல. இதன் காரணமாகவே பல சிஇஓக்கள் மாற ஆரம்பிச்சாங்க. ஜாக் ட்ராஸ்கி கொஞ்ச காலத்து சிஇஓ இருந்தார். அப்புறமா இவான் வில்லியம்ஸ் இருந்தார். திருப்பி ஜாக் ட்ராஸ் சிஇஓ ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த பராக் அகர்வால் வந்து 2021 முதல் வந்து சிஇஓ இருந்தார். இவருக்கு அப்புறமா தான் வந்து எலான் மஸ்கோட என்ட்ரி வந்து ஆரம்பிச்சது. எலான் மஸ்க் உலகத்திலேயே பணக்காரர். டெஸ்லா ஸ்பேஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் நடத்தி வரும் எலான் மஸ்க் ட்விட்டரை ஏன் விலக்கு வாங்கினாருந்தான் வந்து எல்லாருக்கும் ஒரு பேசு பொருளாக இருந்து. இதை குறித்து எலான் மஸ்கே பேசும்போது ட்விட்டரில் இருக்க கருத்துக்கள் வந்து உலகம் எங்கும் கொண்டு செல்ற ஒரு தளமாக வந்து ட்விட்டர் இருக்கு. இதில் வந்து அமெரிக்கா அதிபர் முதல் லோக்கல் தலைவர்கள் வர ட்விட்டரை பயன்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து ட்விட்டரோட வளர்ச்சி வந்து பின்னாடி நிறையா இருக்கும்னு வந்து எலான் மஸ்க் கணிச்சாரு. இதன் காரணமாக எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கணும் ஆர்வம் காட்டினாரு. 6 மாதம் முன்னாடி ட்விட்டரை வாங்கினான்னு ஒரு பொது அறிவிப்பை எலான் மஸ்க் விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் கிட்ட நிறைய விஷயங்களை மறிச்சதாகவும் அதனாலேயே இதோட எத்தனை பயன்பாளர்கள் டெய்லியும் பயன்படுத்திட்டு இருக்கான்னு அந்த தகவல்லாம் எலான் மஸ்க் கேட்டபோது அவங்க வந்து கொடுக்க மறுத்ததால எலான் மஸ்க் நான் ட்விட்டரை வாங்கலன்னு சொன்ன உடனேயே எலான் மஸ்க் மேலே ஒரு வழக்கெல்லாம் கூட போட்டாங்க ட்விட்டர் நிறுவனம் சார்பாக. அதுக்கப்புறமா ஒரு வழியாக ட்விட்டரை எலான் மஸ்க் கடந்த சில நாட்கள் முன்பு வாங்கினாரு. ட்விட்டரை வாங்கினோடனே முதல் முதல்ல ஒரு ட்விட்டர் போட்டார், பறவைக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று எலான் மஸ்க் ஒரு ட்விட்டர்
ட்விட்டர் போட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஊட்டப்பட்டார். பணம் சம்பாதிக்க நோக்கத்துக்கு நான் ட்விட்டரை வாங்கல, மனிதர்களிடையே சமூக நல்ல கருத்தை கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த காரணத்தால இது மாதிரி ட்விட்டர் போன்ற ஒரு சமூக வலைதளம் இதுக்கு ஒரு பொது தளமா இருக்கும். எல்லா கருத்தையும் இங்க பதிந்தா ஒரு ஆரோக்கியமான முறையில விவாதிக்கையும் நம்மளுக்கு தேவைப்படும்ன்றதுனால ட்விட்டரை நான் வாங்கணும்னு சொன்னாரு. வந்த உடனேயே வந்து ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோவும் போட்டாரு. அங்கிருந்து ட்விட்டர் ஆபீஸ்ல இருந்து சிங்க் எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இந்த சிங்க் ஒரு சிம்பாலிக்கா சொன்னது, ட்விட்டரை வந்து சுத்தம் படுத்த போறேன், அதன் காரணமாகவே நெக்ஸ்ட் ஆக்ஷனா சிஇஓல இருந்து சிஎஃப்ஓ முதல் எல்லாருன்னையும் ட்விட்டர்ல இருந்து அவர் வந்து விளக்கிட்டாரு. அதன் காரணமாக புது புது டெக்னாலஜியை கொண்டு வரணும்ன்ற காரணத்தினால ட்விட்டரை வந்து இவர் இந்த மாதிரி ஆக்ஷன்ல இறங்கினாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு அனுப்பணும்னு இமெயில்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் ஒரு ட்விட்டரோட வரலாறு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது போன்ற பல விஷயங்களை நம்ம சேனல்ல போடுறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.